இன்னைக்கு வீடியோல அளவு ப்ளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் லூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸ்ல அந்த லூஸ் இல்லாம வரணும்னா நம்ம எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படினு சொல்லி ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கான பதில தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க அளவு ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு லூஸ் இருக்கு அப்படினு சொன்னாங்கனா நீங்க அது நேர் கட்டிங் ப்ளவுஸா இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸா இருந்தாலும் சரி நீங்க வந்து அந்த ப்ளவுஸ்ல இருக்கக்கூடிய ஹைட் வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க வந்து நெக்கோட உயரம் வந்து உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அந்த ஃபஸ்ட் ஹூக் வைக்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ண சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுவும் பத்தாது, அதை விட இன்னமும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் கழுத்துலேருந்து ஆர்ம் ஹோல் சைடில் லைட்டாக கிராஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே கழுத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட் ஹூக்கு போடுற இடத்துல ஒரு 1/4 இன்ச் நீங்கள் குறைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து கழுத்து சுற்றளவில் உங்களுக்கு குறையும், அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இதை விட நீங்கள் அதிகமாக குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கழுத்தோட உயரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 7 இன்ச் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் குறைச்சி நீங்கள் வைங்க, உங்களுக்கு அந்த கழுத்து வந்து லூஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்டு வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நம்ம அந்த ஃபஸ்ட் ஹூக்கு போகிற இடத்துல நீங்கள் கட் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்டு வந்து குறையுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம் ஹோல் சைடில் செஸ்ட் நாச் வந்து நீங்கள் வெளியில் தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது டெய்லரிங் பற்றி அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் வீடியோஸில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.